மாணவர்களே, நாங்கள் இன்றைக்கு தரம் 11 கூறிய ஜதீஸ்வரம், அதாவது ஆரவி ராகத்திலே அமைந்த ஜதீஸ்வரத்தினுடைய செய்முறை பற்றி படிக்க போறோம். சரி, அப்ப இன்றைக்கு நாங்கள் இப்ப ஜதீஸ்வரத்தின் விளக்கம், இப்ப நாங்க செயல்முறை படிக்கிறதுக்கு முன்னம் ஜதீஸ்வரத்தினுடைய ஒரு சின்ன விளக்கம் ஒன்று பார்த்துக்கொண்டு அங்கால செயல்முறைக்கு போகலாம். இப்ப ஜதீஸ்வரம் உங்களுக்கு தெரியும், நாட்டிய சம்பிரதாய உருப்படிகள் வரிசையில இரண்டாவதாக ஆடப்படுகின்றது. அதாவது அலாரிப்பை தொடர்ந்து, அலாரிப்புக்கு அடுத்தபடியாக இந்த ஜதீஸ்வரம் ஆடப்படுகின்றது. அப்ப இந்த ஜதீஸ்வரமானது ஒரு ஜதியோட ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் ஒரு ஜதியோட ஆரம்பித்து பின்னர் தொடர்ந்து வார ஸ்வரங்களுக்கு அழகான கோர்வைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகமான ஜதீஸ்வரங்கள் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற பகுதிகளை கொண்டிருக்கின்றது. அதாவது இப்ப ஜதியோட சேர்ந்த இரண்டு கோர்வைகள் பல்லவி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்த மூன்றாவது கோர்வையாக அனுபல்லவி கோர்வை இடம்பெறும். அதாவது அந்த மூன்றாவது கோர்வையினுடைய நடுப்பகுதியிலே அனுபல்லவிக்குரிய ஸ்வரம் ஆரம்பிக்கப்படுகின்றது. அங்களை தொடர்ந்து வர்ற சரண பகுதியிலே அநேகமாக இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கோர்வைகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஜதீஸ்வரத்தை பொறுத்து அது காணப்படுகின்றது. அப்ப இந்த ஜதீஸ்வரமானது ஒரு சுத்த நிறுத்த உருப்படி, அதாவது தூய நிறுத்த உருப்படியாக அமைந்திருக்கின்றது. அதாவது வெறும் தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கருத்தை புலப்படுத்தாத வகையில அமைந்திருக்கும் இந்த ஜதீஸ்வரங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த ஜதீஸ்வரங்கள் வந்து பாவங்கள் ஊடாக கருத்தை புலப்படுத்துறதோ அல்லது ஒரு லாசிய தன்மை அபிநய தன்மைகள் காணப்பட மாட்டாது இந்த ஜதீஸ்வரத்திலே. எனவே இந்த ஜாதீஸ்வரத்தை கொஞ்சம் அழகுபடுத்துவதற்காக, அது மெருகூட்டுவதற்காக, ரசனையை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு கோர்வைகளின் இடையிடையே, சிறு சிறு கோர்வைகளின் இடையிடையே மெய்யடவுகள், அதாவது அழகான மெய்யடவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த ஜாதீஸ்வரங்கள் பல்வேறு ராகங்கள்ல அமைந்திருக்குது. அதே நேரம் பல பேர் இந்த ஜாதீஸ்வரங்களை இயற்றி இருக்கின்றார்கள். பெரும்பாலும் இந்த ஜாதீஸ்வரத்தை இயற்றியவர்கள் பொன்னையா பிள்ளை, தஞ்சை நால்வர், சுவாதி திருநாள் மகாராஜா, வாசுதேவாச்சாரியார் போன்ற பலர் இந்த ஜாதீஸ்வரங்களை இயற்றி இருக்கிறார்கள். அதே நேரம் பலர் நாட்டிய அமைப்பும் செய்திருக்கிறார்கள். அப்ப அதே மாதிரி பல்வேறு ராகங்கள், உதாரணமாக வசந்தா ராகம், ஆரபி ராகம், சாவேரி ராகம், கல்யாணி ராகம், சரஸ்வதி ராகம், கன்னட ராகம், அதே போல ராக மாளிகை, அதாவது ராக மாளிகை என்று சொல்றது ராகங்கள் மாறி மாறி வரும். ஒவ்வொரு கோர்வைகளும் ஒவ்வொரு ராகங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கும். இப்படி பல்வேறு ராகங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கும் ஜதீஸ்வரம். அப்ப இன்றைக்கு நாங்கள் படிக்க போற ஜதீஸ்வரம் ஆரபி ராகத்திலே அமைந்த ஜதீஸ்வரம். ஆரபி ராகத்திலையும் ஆதி தாளத்திலையும் அமைந்த ஜதீஸ்வரம் தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போறோம். இந்த ஜதீஸ்வரத்தை இயற்றி இருக்கிறார் வாசுதேவாச்சாரியார். இதுக்கு நாட்டிய அமைப்பு செய்திருக்கிறார்கள். நடன அமைப்பு வந்து ஸ்ரீமதி ஜெயலட்சுமி அவர்கள் நாட்டிய அமைப்பு செய்திருக்கிறார்கள். அப்ப இப்ப நாங்கள் ஆரபி ஜதீஸ்வரத்திலே அமைந்த இந்த ஜதீஸ்வரத்தினுடைய செய்முறைக்கு செல்லுவோம். சரி, அப்ப இப்ப நான் உங்களுக்கு ஆரபி ஜதீஸ்வரத்தின் பல்லவி பகுதிக்கான ஸ்வரத்தை இப்ப நான் தாளத்தோட பாட்டி காட்ட போறேன். இப்ப பாருங்க, இப்படித்தான் பல்லவி ஸ்வரம் பாடுறது. இப்ப பல்லவி ஸ்வரம் பாடிட்டு அப்பாடி அந்த குறையில தலங்கு தக்கத்திக்கு தக்கத்திங்கு நத்தம் என்று சொல்லி தீர்மானம் தொடங்குவோம். சரியோ? அப்ப பாருங்க, சரி தளங்கு தக்கத்திக்கு தக்கத்தது கிண்ணத்தோம் தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிண்ணக்கு தக்க தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிண்ணக்கு தக்க தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா தாக்கு தனக்கு ஜம் தனக்கு கிண்ணக்கு ஜம் தத்த ஜம் தக்க திக்கு கெடுத்துக்கு தெருக்கிட்டோம் தத்த ஜம் தக்க திக்கு கெடுத்துக்கு தெருக்கிட்டோம் தத்த ஜம் தக்க திக்கு கெடுத்துக்கு தெருக்கிட்டோம் சா தீர்மானம். ஆரபி ஜதீஸ்வரத்தினுடைய
முதலாவது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கின்ற ஜதி. சரி, இப்போ நாங்கள் இந்த ஆரம்பி ஜதிஸ்வரத்தில் முதலாவது இந்த தீர்மானத்தில் என்ன என்ன அடவுகள் பிரயோகிக்கணும்னு பார்ப்போம். பாருங்க, முதல் தா தெய் 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 தெய்த இந்த அடவைத்தான் தீர்மான சொற்பட்டில் சொல்லுறோம். தா தனக்கு தக்க தனக்கு நக்கு தக்கன்னு சொல்லுறோம். தாத்தை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்கித்தஜம் முன்னுக்கு தக்கித்தஜம். அடுத்தது இங்கே வச்சு தெய் தெய் தாடம் தக்கிட்ட தக்கிட்ட ஜம் ஜம் தெய்யா தெய்யாடவின்ற ஒரு பகுதி ஜம் ஜம் தா. இதே போல இடது பக்கம் சேர்ந்து தா தனக்கு தக்க தனக்கு நக்கு தக்க தக்கித்த ஜம் தக்கித்த ஜம் ஜம் தா கொண்டு போறோம். தாகத்தை ஜம் தரித்த அடவு இங்க பாவிக்கிறாங்க. இப்ப நாங்க இந்த பின்னுக்கு கொண்டு போறோம் தீர்மான சொற்கட்டோட. தாக்கு தனக்கு ஜம் தனக்கு தனக்கு இங்க நல்லா வந்து கை திரும்பி தனக்கு கிணக்கு ஜம் தாகத்தை ஜம் தரிதாவ சின்ன ஒரு மாற்றம் செய்து பின்னுக்கு எடுக்கிறோம். இந்த கையை பின்னுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா ஜம்ப் பண்ணி தத்த ஜம் அங்க நிப்பீங்க. பாஞ்சு கால் பின்னுக்கு குத்தி தத்த ஜம் தக்க திக்கு கிடத்தக்க தரிக்கிட்டத்தும் இங்க கொண்டு விடுறோம். அதே மாதிரி இடது பக்கம் தத்த ஜம் தக்க திக்கு கிடத்தக்க தரிக்கிட்டத்தும் முன்னுக்கு தத்த ஜம் தக்க திக்கு கிடத்தக்க தரிக்கிட்டத்தும் இப்படி கொடுக்குறோம். இது ஜதிஸ்வரத்தின் தீர்மான பகுதி. சின்ன சின்ன அடவுகளை சேர்த்து தீர்மானமாக இங்கே அடப்படுகின்றது. தளங்கு தக்க திக்கு தக்க திங்கிண்ணத்தும் தக்க திம்மீரா க திம்மீரா க திம்மீரா க திம்மி. இப்போ நாங்கள் முதலாவது தீர்மானமே நஜஸ்வரத்தில் தீர்மானம் ஆட போகிறோம். சா நீ தத பப்ப மக ரே ரே சரே தளங்கு தக்க திக்கு தக்க ததிங்கின தொம் தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கித்த ஜம் தக்கித்த ஜம் ஜம் தா தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கித்த ஜம் தக்கித்த ஜம் ஜம் தா. சரி, இப்ப அடுத்த பகுதி தாக்கத்தை ஜம் தரித்தாவ பின்பக்கம் கொண்டு போய் செய்ய போறோம். என்ன தாக்கு தனக்கு ஜம் தனக்கு கிணக்கு ஜம். அடுத்தது தத்த ஜம் தக்க திக்கு கிடத்தக்க தறி கெடுத்தோம். மூன்று தரம் செய்ய போறோம். தத்த ஜம் தக்க திக்கு கிடத்தக்க தறி கெடுத்தோம் தத்த ஜம் தக்க திக்கு கிடத்தக்க தறி கெடுத்தோம் தத்த ஜம் தக்க திக்கு கிடத்தக்க தறி கெடுத்தோம். இப்ப இந்த தீர்மானத்தை முழுமையாக ஆடி பார்க்க போறோம். என்ன சரே தளங்கு தக்க திக்கு தக்க ததிங்கின தொம் தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கித்த ஜம் தக்கித்த ஜம் ஜம் தா தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கித்த ஜம் தக்கித்த ஜம் ஜம் தா தாக்கு தனக்கு ஜம் தனக்கு கிணக்கு ஜம் தக்க ஜம் தக்க திக்கு கிடத்தக்க திருக்கிடத்தும் தக்க ஜம் தக்க திக்கு கிடத்தக்க திருக்கிடத்தும் தக்க ஜம் தக்க திக்கு கிடத்தக்க திருக்கிடத்தும். சரி, அப்ப இப்ப நாங்கள் தீர்மானம் பார்த்த நாங்கள் இப்ப இந்த தீர்மான பகுதியை தொடர்ந்து மெய்யடவு வரப்போகுது. முடிஞ்சோன்னு சொன்னது உங்களுக்கு கோர்வைகள் இடையிடையே மெய்யடவுகள் பயன்படுத்தப்படுகிறது சொல்லியிருக்கிறேன். அப்ப இப்ப இந்த தீர்மானத்தை தொடர்ந்து மெய்யடவு வரப்போகுது. அப்ப இந்த ஆரபி ஜாதிஸ்வரத்துல அமைக்கப்பட்டிருக்கிற மெய்யடவு காலத்தற்ற மறைமண்டியில சாணி தத பப்ப மக ரே ரே அடுத்த சாவில தட்டுறோம் சா சரி அப்படியே தட்டுறது நேர எல்லா அரை மண்டியில தட்டுறது தட்டுறம் ரெண்டு நட அப்புறம் திருப்பி கொண்டு வந்து இந்த முழு மண்டியில இந்த இடம் வரைக்கும்ல அப்படியே வந்து முழு மண்டியில இருக்கிறார். சரியா, அது இந்த பகுதி முடிய அடுத்தது நேர தட்டுறம் சாணி தத பப்ப மக ரே ரே சா
சரி சப்பமா தப்பமா பதசா அப்படியே வந்து இடுப்பில் கை வச்சுட்டு முன்னுக்கு ரெண்டு நடையோ தாளத்துக்கு ஏற்ற மாதிரி பாடலுக்கு ஏற்ற மாதிரி முன்னுக்கு நடக்கலாம் பின்னுக்கு நடக்கலாம். சரி, அப்போ இப்போ நாங்கள் இந்த முதலாவது கோர்வைக்கு முதல் வாரம் மெய்யடவு ஆட போகிறோம். இந்த தீர்மானம் முடிஞ்ச உடனே தொடர்ந்து மெய்யடவு வரப்போகுது. அப்போ இப்போ மெய்யடவு பகுதியை பார்ப்போம். சாணி தத பப்ப மக ரே ரே சா ரே சப்ப ம த ப ம ப த சாணி தத பப்ப மக ரே ரே சா ரே சப்ப ம த ப ம ப த சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி சப்ப ம த ப ம ப த சா. சரி, அப்ப இப்ப நாங்கள் இந்த ஜதி சுரத்தின் தீர்மானம் இப்ப நாங்க செய்து பார்த்த இந்த தீர்மானத்தை முழுமையாக ஒருக்கா தாளம் போட்டு பார்ப்போம். பாடி தலங்கு சொல்லி தாளத்துல போட்டு பார்ப்போம். சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி தலங்கு தக்க திக்கு தக்க ததிங்கின்ன தொம் தாக்கு த நக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா தாக்கு த நக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா தாக்கு த நக்கு ஜம் தனக்கு கிணக்கு ஜம் தா த ஜம் தக்க திக்கு கிடத்துக்கு திருக்கிட தொம் த த ஜம் தக்க திக்கு கிடத்துக்கு திருக்கிட தொம் த த ஜம் தக்க திக்கு கிடத்துக்கு திருக்கிட தொம் சா இப்படி என்ன சொல்லி தாளம் போடுறோம். இது தீர்மானத்துக்குரிய தாளம். சரி, அப்போ இப்போ பாருங்க, இப்போ நான் இப்போ பாடி காட்டினது கொழுப்பித்து காட்டினது இவற்றை நான் இப்போ இதில் நட்டு வாங்கம் செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த நட்டு வாங்கத்தோடு நாங்கள் பிறகு ஆட போகிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் ஆடுவீங்க. இப்போ நான் இது ஒருக்கா நட்டு வாங்கம் செய்யணும். எப்படி பாடுறது, எப்படி அதில் தலங்கு சொல்கிறது, எப்படி இதை தொடங்குறதுன்றது நான் இப்போ இந்த தாளத்தில் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி தலங்கு தக்க திக்கு தக்க ததிங்கின்ன தொம் தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா தாக்கு தனக்கு தக்க தனக்கு கிணக்கு தக்க தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் ஜம் தா தாக்கு தனக்கு ஜம் தனக்கு கிணக்கு ஜம் தத்த ஜம் தக்க திக்கு கிடத்துக்கு திருக்கிட தொம் தத்த ஜம் தக்க திக்கு கிடத்துக்கு திருக்கிட தொம் த ஜம் தக்க திக்கு கிடத்துக்கு திருக்கிட தொம் சா அப்படி என்று நாங்கள் தொடங்குறோம். இந்த இந்த நட்டு வாங்கத்துக்கு தான் நீங்கள் இப்போ ஆட போகிறீங்க. சரி, அப்போ இப்போ நாங்கள் முதலாவது கூர்வை இந்த மெய்யடவு முடிஞ்சு அந்த பின்னுக்கு நடக்கிறோம் அல்லது இடம் இல்லைன்னு சொன்னால் முன்னுக்கு நடக்கிறோம். நடந்து முடிஞ்சுட்டு முதலாவது கோர்வை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ முதலாவது கோர்வையில் என்னென்ன அடவுகள் ஆரம்பிக்கப்படுதுன்னு பார்ப்போம். முதலாவது கோர்வை அரைமண்டியில் தட்டுவீங்கள் தா க தீம்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே எட்டாவது நாட்டடவு வலது பக்கத்தில் முழுமையாக ஆடி முடிக்க போறீங்க. தெய்யும் தத்த தெய்யும் தா தெய்யும் தத்த தெய்யும் தா இது முழு மண்டியில் எலும்பி தக்க திம்மி தெய் தெய் தித்து தெய் கொண்டு வந்து முடிக்கிறீங்க அரை மண்டியில். அப்போ என்னென்ன அடவு இதில் இடம் வருது? தெய்யும் தத்த தெய்யும் தாண்ட எட்டாவது தெய்யும் தத்த தெய்யும் தா. அடுத்தது கிடத்தக்க தரிக்கிடத்தும் இரண்டு அடவுகள் இதில் இடம்பெறுகின்ற இடையில சின்ன சின்ன பகுதிகள் அழகுபடுத்துறதுக்காக சின்ன சின்ன பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றது. சரி, இப்போ முதலாவது கோர்வை செய்ய போகிறோம். முதலாவது கோர்வைண்ட தக்கதிமி தட்டி தெய்யும் தத்த தெய்யும் தான் நாட்டடவு மட்டும் ஆடுங்கோ. தக்கதிமி தெய்யும் தத்த தெய்யும் தா தெய்யும் தத்த தெய்யும் தா. சரி, இப்ப இத தொடர்ந்து தக்க திம்மி தெய் தெய் தித்து தெய் தக்க திம்மி தெய்யும் தத்த தெய்யும் தா தெய்யும் தத்த தெய்யும் தா தக்க திம்மி தெய் தெய் தித்து தெய். இப்ப நாங்க சுரத்தோட முதலாவது கூறுவே ஆட போறோம். ஆடி முடிய பின்னுக்கு நடக்க போறோம். இந்த மெய்யடவு விடம்பெற மாட்டாது, பின்னுக்கு நடக்கிறது. சாணி தத பப்ப மக ரே ரே சா ரே சப்ப ம த ப ம ப த சாணி தத பப்ப மக ரே ரே சா
சரி இப்ப நாங்கள் இந்த கோர்வையை கையில தாளத்தோட இருக்கா கொழுப்பிச்சு பார்ப்போம். முதலாவது குரு ஜாதீஸ்வரத்தின் முதலாவது கோர்வையை இப்ப நாங்கள் தாளத்தோட கொழுப்பிக்க போறோம். தெய்யும் தத்த தெய்யும் தா தெய்யும் தத்த தெய்யும் தா தக்க திம்மே தெய் தெய் திது தெய். இது முதலாவது கோர்வை. சரி அப்ப இப்ப நான் இப்ப இந்த தாளம் போட்டு காட்டின இந்த பகுதியை நட்டுவாங்கத்துல நான் இப்ப தட்ட போறேன். இந்த தட்டுக்களில தட்ட போறேன். நீங்கள் இது குறுக்கா செய்து பாருங்க. இப்ப என்ன கோர்வை இதுல இடம்பெறுதுன்றது தெரியும். இதுல தட்ட போறேன். இந்த தட்டுக்கு நீங்கள் இப்ப நீங்களாவே பயிற்சி பண்ணி பார்க்க போறீங்க. தக்க திம்மே தெய்யும் தத்த தெய்யும் தா தெய்யும் தத்த தெய்யும் தா தக்க திம்மே தெய் தெய் திது தெய். நீங்க செய்து பாக்குறீங்க. அப்ப அடுத்ததாக இந்த கோர்வையை இந்த முதலாவது கோர்வையை முழுமையாக ஸ்வரத்தோட ஆடுவோம். சாணி தத பப்ப மக ரே ரே சரே சப்ப மத ப ம பத சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி சப்ப மத பம பத சரி பிள்ளைகள். இப்ப நாங்கள் அடுத்ததாக ஜதீஸ்வரத்தின் இரண்டாவது கூர்வைக்கு போறோம். இரண்டாவது கூர்வையை இப்ப நாங்கள் தாளம் போட்டு பார்க்க போறோம். பிறகு அதுக்குள்ள என்னென்ன அடவுகள் பொருத்தப்பட்டிருக்குது என்னென்ன அடவுகள் சீர்க்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்க போறோம். சரி அப்ப இப்ப நாங்கள் இந்த இரண்டாவது ஜதீஸ்வரத்தினுடைய இரண்டாவது கூர்வையில என்னென்ன அடவுகள் இடம்பெறுகின்றது அதை எப்படி கையில கொழுப்பிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்ப நான் முதல் கொழுப்பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்ததாக நாங்கள் என்னென்ன அடவுகள் இருக்குதுன்னு பார்ப்போம். சரியோ அப்ப இப்ப பாருங்க. தத்தை தாம் தித்தை தாம் தெய் 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 தத்தை தாம் தித்தை தாம் தெய் 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 தித்து தெய் 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 தித்து தெய் தித்து தெய் 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 தித்து தெய் தித்தத்தை தித்து தெய் தித்தத்தை தெய் தித்து தெய் தித்தத்தை தித்து தெய் தா. இது ரெண்டாவது கோர்வை ஜதீஸ்வரத்தினுடைய ரெண்டாவது கோர்வை. இப்ப உங்களுக்கு கொழுப்பிக்கிறது போட்டு சொல்லி அடுத்தது பாருங்க என்னென்ன அடவுகள் இதுல இடம் பெறுகின்றது எப்படி எப்படி அது அமைக்கப்பட்டிருக்குதுன்னு பார்ப்போம். இப்ப தத்தை தாம் அடவின் ஒரு பகுதி ஆரம்பம் வந்து தத்தை தாம் அடவின் ஒரு பகுதி இதுல ஆரம்பிக்கப்படுகிறது. தத்தை தாம் தித்தை தாம் இதோட பாத்தீங்கன்னு சொன்னா கத்தரி அடவு தெய் 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 இது இப்படியே இடது பக்கம் போகுது. தத்தை தாம் தித்தை தாம் தெய் 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 இவெல்லாம் முன்னுக்கும் ஆரம்பத்துல இந்த பகுதி பிரிச்சு சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கை நல்லா நீட்டி தித்து தெய் சொல்ல போறோம். தித்து தெய் இங்க தூக்கி இங்க மடிச்சு தித்து தெய் அப்படியே தெய் தெய் தித்து தெய் மேல பாக்குறோம். அதே மாதிரி இடது பக்கம் தித்து தெய் 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 தித்து தெய். அடுத்தது பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஜம்ப் பண்ணி தித்த தெய் தித்து தெய் தித்த தெய் தெய் தித்து தெய் அடுத்தது தித்த தெய் தித்து தெய் அப்ப ஒருக்கா தித்த தெய் தித்து தெய் அடுத்தது தித்த தெய் தெய் தித்து தெய் அடுத்தது தித்த தெய் தித்து தெய். இப்ப நாங்கள் இத ஆடி பார்க்க போறோம். என்னென்ன அடவுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்ப நான் இப்ப செய்து காட்டுறது நீங்கள் இப்ப கூர்வையாக ஆடி பார்க்க போறோம். தத்தை தாம் தித்தை தாம் தக்க திம்மி தக்க திம்மி தத்தை தாம் தித்தை தாம் தக்க திம்மி தக்க திம்மி. சரியோ இப்ப அடுத்த பகுதி தித்து தெய் 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 தித்து தெய் அந்த பகுதியை தொட்டுட்டு நீ பாட்டுங்க. தித்து தெய் 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 தித்து தெய் தித்து தெய் 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 தித்து தெய். இப்ப ரெண்டையும் சேர்த்தெடுக்க போறோமா என்ன முதலாவது பகுதியையும் ரெண்டாவது தத்தை தாமே தித்தையும் சேர்த்தெடுக்க போறோமா. தத்தை தாம் தித்தை தாம் தக்க திம்மி தக்க திம்மி தத்தை தாம் தித்தை தாம் தக்க திம்மி தக்க திம்மி தித்தை. சரி இப்ப அடுத்த முடிவு பகுதி செய்ய போறோம். முடிக்க போறோம்.
இதை இப்ப முழுமையாக ஆட போறோம். தத்தை தாம் தத்தை தாம் தக்க திம்மி தக்க திம்மி தத்தை தாம் தத்தை தாம் தக்க திம்மி தக்க திம் தத்தை தை தை தத்தை தத்தை தை தை தத்தை 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 தை தத்தை தத்தை தத்தை. சரி, இப்ப முழுமையா சுரத்துக்கு ஆடுவோம் இந்த கோர்வைய. ஒன் டூ சா சாணி தத பப்ப மக ரே ரே சா சரே சப்ப மத பம பத சா சாணி தத பப்ப மக ரே ரே சா சரே சப்ப மத பம பத சா சாணி தத பப்ப மக ரே ரே சா சரே சப்ப மத பம பத சா. சரி பிள்ளை, அப்ப இப்ப நான் இதை திரும்ப ஒருக்க கையில கொளுப்பித்து காட்டுறேன். அதுக்கு பிறகு என்னோட சேர்ந்து நீங்கள் கொளுப்பிக்கிறீர்கள், பிறகு நீங்கள் என்னோட சேர்ந்து அடி பார்க்கறீங்க. சரியோ? தத்தை தாம் தத்தை தாம் தெய் 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 தத்தை தாம் தத்தை தாம் தெய் 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 தத்தை தெய் தெய் தத்தை தத்தை தெய் தெய் தத்தை 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 தெய் தத்தை தத்தை தத்தை. இது தாளம் கொழுப்பிச்சாச்சு, நீங்கள் இப்ப ஆட போறீங்க. சரியா? தத்தை தாம் தத்தை தாம் தெய் 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 தத்தை தாம் தத்தை தாம் தெய் 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 தத்தை தெய் தெய் தத்தை தத்தை தெய் தெய் தத்தை 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 தெய் தத்தை தத்தை தத்தை. சரி பிள்ளைகள், அப்ப இப்ப நாங்கள் இப்ப சொற்கட்டுக்கு ஆடினாங்க, இப்ப இந்த கோர்வைய சுரத்தோட ஆடி பார்க்க போறோம். சரி, சாணி தத பப்ப மக ரே ரே சா சரே சப்ப மத பம பத சாணி தத பப்ப மக ரே ரே சா சரே சப்ப மத பம பத சா. இது இரண்டாவது கூரைக்குரிய சுரம், சுரத்தோட இப்ப நீங்க ஆடினீங்க. சரி பிள்ளைகள், அப்ப இப்ப நாங்கள் ஜதிஸ்வரத்தின் மூன்றாவது கோர்வைக்கு போறோம், அதாவது அனுபல்லவி கோர்வை. இப்ப நாங்க முதல் படிச்ச ரெண்டும் ஜதிஸ்வரத்தினுடைய பல்லவி பகுதியில அமைக்கப்பட்டுள்ள கோர்வைகள். இப்ப நாங்க செய்ய போறது அனுபல்லவி பகுதி, அதாவது இந்த கோர்வையின் நடுப்பகுதியில அனுபல்லவிக்குரிய ஸ்வரம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப இப்ப இந்த கோர்வைக்குள்ள என்னென்ன அடவுகள் பயன்படுத்தப்படுதுன்னு பார்ப்போம். சரியோ? நாட்டிய அரமன் எல்லாம் தூக்கி தா அடுத்துன்னா இங்க கை வந்து தத்தை நல்லா நீட்டி தத்தை தெய் தெய் தத்தை பின்னுக்கு நல்லா நீட்டி கைய தத்துன்னு பாப்பீங்க. இதே போல இடது பக்கத்துக்கும் செய்ய போறோம். அப்ப இந்த தக்க திம்மி இடையில இதுல ஒரு வித்தியாசம் வர போதும், இந்த திம்மிக்கு பின்னால ரெண்டு நட நடக்க போறோம். திம்மி ரெண்டு நட, பிறகு திருப்பி இங்க இருந்து கண்ணை கொண்டு போய் திம்மி அப்படி போறோம். அப்ப இப்ப இடது பக்கம் என்ன செய்ய போறோம்? தக்க திம்மி த திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தத்தை தாகா தத்தை தாகா. அதே போல இங்க கை வச்சு தத்தை தத்தை தெய் தெய் தத்து நல்லா பின்னுக்கு நிறுத்தி தெய் தெய் தத்து. இது அரைவாசி. அடுத்து இதோட பல்லவீண்ட ஸ்வரம் முடிவடைகின்றது. அடுத்து பாருங்க, அனு பல்லவீண்ட ஸ்வரம் ஆரம்பிக்கப்படுற இடம் இங்க வச்சு தக்கிட்ட 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 தெய்யா தெய்ய தெய்யா தெய்ய தெய்யா தெய்ய என்று கொடுக்க போறோம். அதே போல தெய்யா தெய்ய பாருங்க, தெய்யா தெய்ய தெய்யா
தெய்யி. அடுத்தது தெய் தெய் த, என்ன தெய் தெய் த, தெய் தெய் தித்து தெய். அடுத்தது தெய் தித்து தெய். அடுத்தது தித்து தெய் குறைஞ்சு கொண்டு போகுது. இந்த ஜாதி அமைப்பு வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. தெய் தெய் தித்து தெய் தெய் தித்து தெய் தித்து தெய், என்ன கோபுச்ச ஜாதி. அது நீங்க ஜாதி அமைப்பு படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், குறைஞ்சு கொண்டு போகுது. சரியா பிள்ளையா? சரி பிள்ளையா. அப்ப இப்ப நாங்கள் இந்த கூர்வையை ஆடி பார்க்க போறோம், என்ன இந்த சொற்கட்டுக்கு ஆடி பார்க்க நான் செய்து காட்டின மாதிரி நீங்கள் ஆட போறீங்க. சரி, இப்ப மூன்றாவது கோர்வை ஆட போறோம். மூன்றாவது கோர்வையின் முற்பகுதி மட்டும், தக்கதி மீண்ட பகுதி வலது பக்கம் மட்டும் செய்வோமா? தக்கதிம்மி 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 தக்கதிம்மி. அடுத்தது தத்தை தாகா பகுதி மட்டும், தத்தை தாகாவோட தித்து தை தித்து தை தெய் தெய் தித்து தை சேருங்கோ. தத்தை தாகா தித்தை தாகா தித்து தை தித்து தை தெய் தெய் தித்து தை. இவ்வளவு பகுதியும் இடது பக்கம் செய்ய போறோம். இடது பக்கத்துக்கு தக்க திம்மி, திம்மியில பின்னுக்கு ரெண்டு நடை நடக்கிறீர்கள். ஒன் டூ. தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி த. சரி, இப்ப ஆடின ரெண்டு பகுதியையும் இப்ப சேர்த்து ஆடுவோம். வலது பக்கம் ஆடி தொடர்ந்து இடது பக்கம். தக்கதிம்மி 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 தத்தை தாகா தித்தை தாகா தித்து தை தித்து தை தெய் தெய் தித்து தை தக்கதிம்மி 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 த கதிம்மி தத்தை தாகா தித்தை தாகா தித்து தை தித்து தை தெய் தெய் தித்து. இந்த பகுதியோட பல்லவி பகுதி முடிவடைகின்றது. இனி நீங்க இதோட தொடர்ந்து செய்ய போற பகுதி அனுபல்லவி. இப்ப செய்ய போற பகுதி அனுபல்லவிக்குரிய பகுதி. இதுல அனுபல்லவி ஆரம்பிக்கப்படுகிறது. தக்கிட்ட தக்கிட்ட, இதுல அனுபல்லவி ஆரம்பிக்கப்படுகிறது. தக்கிட்ட 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 தெய்யா தெய்ஜி தெய்யா தெய்ஜி தெய் தெய் தத்தை தெய் தித்து தெய் தெய் தித்து தெய் தித்து தெய். அப்ப இப்ப நாங்க மூன்றாவது கோர்வையை முழுமையாக ஆடுவோம். தக்கதிம்மி 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 தத்தை தாகா தித்தை தாகா தித்து தை தித்து தை தெய் தெய் தித்து தை தக்கதிம்மி 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 தத்தை தாகா தித்தை தாகா தித்து தை தித்து தை தெய் தெய் தித்து. இப்ப நாங்கள் இந்த அனுபல்லவி கோர்வைய முழுமையாக ஸ்வரத்தோட ஆட போறோம். சாணி தத பப்ப மக ரே ரே சரி சப்ப மத பம பத சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி சப்ப மத பம பத சாணி தத பப்ப மக ரே ரே சரி சப்ப மத பம பத சரி தத ச ப ப த ம ம ப மக ரே ரே ப ம த ப ம ப த சாணி தத பப்ப மக ரே ரே சரி சப்ப மத பம பத சாணி தத பப்ப மக ரே ரே சரி சப்ப மத பம பத
Sani da da papa magari ri sa sa ri sa pa ma da pa ma pa da sa. சரி பிள்ளைகள், அப்ப இப்ப நாங்கள் இந்த கோர்வையை தாளம் போட்டு பார்ப்போம். அந்த நான் கையில இப்ப கொளுப்பிச்சு காட்ட போறேன், பிறகு அதுக்கு பிறகு ஆடி பார்ப்போம் தாளத்தோட. சரியோ? தா க திம்மி தா க திம்மி தா க திம்மி தா க திம்மி தத்தை தாகா தத்தை தாகா தத்து தை தத்து தை 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 தத்து தை தா க திம்மி தா க திம்மி தா க திம்மி தா க திம்மி தத்தை தாகா தத்தை தாகா தத்து தை தத்து தை 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 தத்து தை தக்கிட்ட 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 தெய்யா தெய்யி தெய்யா தெய்யி தை தை தத்தை தை தத்து தை தை தத்து தை தத்து தை தா. சரி, அப்ப நாங்க சொன்னோம் இல்ல தக்கிட்ட தக்கிட்ட, இதுல அனுப்பி ஸ்டார்ட் பண்ணது இந்த தக்கிட்ட தக்கிட்ட இடத்துல. அதான் இப்ப தாளத்துல போட்டோம், தக்கிட்ட தக்கிட்டன்னு போடுறோம். சரி பிள்ளைகள், இப்ப இத நம்ம தாளத்துல ஆட போறோம். நான் தட்டுக்களில தட்டுறேன், நீங்கள் இப்ப ஆட போறீங்க. சரியோ? ஒன் டூ தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தத்தை தாகா தத்தை தாகா தத்து தை தத்து தை 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 தத்து தை தா க திம்மி தா க திம்மி தா க திம்மி தா க திம்மி தத்தை தாகா தத்தை தாகா தத்து தை தத்து தை 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 தத்து தை தக்கிட்ட 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 தெய்யா தெய்யி தெய்யா தெய்யி தை 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 தத்து தை தை தத்து தை தத்து தை. சரி பிள்ளைகள், அப்ப இப்ப நாங்கள் இப்ப இந்த மூன்றாவது கோரை ஆடி பார்த்துட்டோம். இப்ப இந்த மூன்றாவது கோரம் முடிஞ்ச உடனாம், அதாவது அனுபல்லவி கோரம் முடிஞ்ச உடனாம், தொடர்ந்து மெய்யடவு செய்ய போறோம். இந்த கோரையை தொடர்ந்து மெய்யடவு செய்ய போறோம். என்ன? அப்ப மெய்யடவு தொடங்குவோம். அப்ப மெய்யடவு சுரத்தோட ஆட போறோம். சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி சப்ப மத பம பத சா சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி சப்ப மத பம பத சா சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி சப்ப மத பம பத சா சரி தத ச பப்ப த ம ம ப மக ரே ரே சா பம த ப ம ப த சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி சப்ப மத பம ப த சா சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி சப்ப மத பம பத சா சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி சப்ப மத பம பத சா. சரி பிள்ளைகள், இப்ப நாங்கள் நாலாவது கோர்வைக்கு போறோம். என்ன ஜதிஸ்வரத்தின் நாலாவது கோர்வையை பார்ப்போம். இந்த நாலாவது கோர்வையில சரணம் ஆரம்பிக்கப்படுது. இந்த சரண போதில் இந்த ஆரபி ஜதிஸ்வரத்துல வந்து இரண்டு சரணங்கள் அமைந்திருக்கின்றது. இப்ப இதுல முதலாவது சரணம் தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இப்ப முதலாவது சரணத்துல என்னென்ன கோர்வைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்றத பார்ப்போம். சரியோ? பாருங்க, தத்தை தான். அப்ப பாருங்க, இப்ப நாலாவது தத்தை தான் அல்லது ஐந்தாவது தத்தை தான், அது நீங்க படிச்சதை பொறுத்து இருக்கும். இப்ப பாருங்க, தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை. அதே மாதிரி இடது பக்கம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை. சரி, அப்ப தத்தை தாம் அடவு இங்க இடம் பெற்றிருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்ய போறோம், இங்க கையை வச்சு பின்னுக்கு திரும்பி இருக்க போறோம். தத்தை தாம் என்ன, தத்தை தாம் இரண்டாவது அடவின் பிற்பகுதி பின்னுக்கு போயிருக்கிற மாதிரி கொண்டு போறோம். பின்னுக்கு திரும்பி தத்தை தாம் நல்லா தத்தை தாம்
அவ்வளாம். அடுத்தது அரைமண்டில இருந்து தெய்ஹ தெய்ஹி தெய்ஹ தெய்ஹி தெய் தெய் து து தெய் தெய் து து தெய் தெய் து து தெய் முதல் தெய் தெய் து து தெய் தெய் து து தெய் தெய் து து தெய் ததிங்கணத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த கோர்வையை நாங்கள் இப்போ ஆடி பார்க்க போகிறோம் என்ன. இப்போ நான்காவது கோர்வையர், இது ஜதிஸ்வரத்தினுடைய சரண கோர்வை, முதலாவது சரண கோர்வை. இது என்ன, முற்பகுதி மாத்திரம் ஆடப்போகிறோம். இந்த கோர்வையில் இடம்பெறுகின்ற தத்தை தாம் அடவு மாத்திரம் ஆடும். தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை. அடுத்தபடியாக பின்னுக்கு இருந்து எழும்புறது அடுத்த பகுதி, அதுவும் தத்தை தாமடவு தான். தத்தை தாமடவின்ட பிற்பகுதியை, ரெண்டாவது தத்தை தாமடவின்ட பிற்பகுதியை ஆடப்போறோம். தத்தை தாம் தத்தை தாம், இதோட தெய்க தேகி பக்கத்துல கொண்டு போற தெய்க தேகி சேர்க்க போறோம். ஒன் டூ தெய்க தேகி தெய்க தேகி. அடுத்தது ததிங்கினத்தோம தெய் தெய் தத்து தெய் தெய் தத்து தெய் தெய் தத்து தெய்ன்னு முடிக்க போறோம். தெய் தெய் தத்து தெய் தெய் தத்து தெய் தெய் தத்து தெய். அடுத்ததான் இந்த அடவை முழுமையாக தொகுத்து ஆட போறோம். தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தத்தை தாம் தத்தை தாம் தெய் ஹத்தை ஹி தெய் ஹத்தை ஹி தெய் தெய் தத்தை தெய் தத்தை தெய் தத்தை. அடுத்ததாக இந்த கோர்விய முழுமையாக ஸ்வரத்துக்கு ஆடுவோம். பாத ப மகரி ம பாத ப சரி மம பா த ப மம ப த பா த ப சானி த த பா த ப ரி சானி த பா த ம பா த ரி ம ப சரி ம ப ம ப த ம ப த ப த சா சாணி தத பப்ப மக ரே ரே சா சரி சப்ப மத பம பத சா. சரி பிள்ளைகள், அப்போ இப்போ இந்த கோர்வையை நான் இப்போ கையில் உங்களுக்கு தாளத்தோட கொழுப்பிச்சு காட்ட போகிறேன், நீங்களும் சேர்ந்து போடலாம். தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தத்தை தாம் தத்தை தாம் தெய் ஹத்தை ஹி தெய் ஹத்தை ஹி தெய் தெய் தத்தை தெய் தத்தை தெய் தத்தை. இது நாலாவது கோர்வை என்ன, முதலாவது சரண பகுதின்னு இதை சொல்கிறோம். இப்போ நாங்கள் இந்த கோர்வையை சொற்கட்டோட ஆடி பார்க்க போகிறோம். சரி, ஒன் டூ தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தாம் தத்தை தத்தை தாம் தத்தை தாம் தெய் ஹத்தை தெய் ஹத்தை தெய் தெய் தத்தை தெய் தத்தை தெய் தத்தை. சரியா, இது கோர்வைக்கு இப்போ நீங்கள் ஆடிட்டீங்க. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், இது எப்படியே சுரத்துக்கு அடப்புறோம். அப்போ சரணத்தின் ஸ்வரம் என்ன, சரண ஸ்வரத்துக்கு அடப்புறோம். சரணத்தின் சரண பகுதியை வந்து ஸ்வரத்தோட அடப்புறோம். சரி, ஒன் டூ பாத ப மக ரி ம பா த ப சரி ம ம பா த ப ம ம ப த பா த ப சானி த த பா த ப ரி சானி த பா த ம பா த ரி ம ப சரி ம ப ம ப த ம ப த ப த சா சாணி தத பப்ப மக ரே ரே சரி சப்ப மத பம பத சா. சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் ஐந்தாவது கோர்வையை பார்க்க போகிறோம். ஏன்னா சரண கோர்வையின் இரண்டாவது சரணம் ஐந்தாவது கோர்வை. அப்போ இப்போ பாருங்க, ஐந்தாவது கோர்வையில் என்னென்ன அடவுகள் பயன்படுத்த பாருங்க. மயூர ஹஸ்தம் பிடிச்சு இங்கே என்ன, தக்க திம்மி தக்க திம்மி தா தெய் தெய் தத்தை தெய்த பின்னுக்கு போய் வாரம் தா தெய் தெய்த தத்தை தெய்த
இப்ப பாருங்க இது எல்லாத்தையும் அப்படியே இடது பக்கம் செய்ய போறேன்னு பாருங்க. தக்க திம்மி தா தெய் தெய் த து தெய் தெய் த தக்கிட்ட 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 இவ்வளோ சரியா? இது ஒரு பகுதி உட்பகுதி சரியா? இப்ப பாருங்க ஐந்தாவது குரல என்னென்ன அடவுகள் பயன்படுத்தப்படுதுன்னு பாருங்க. தக்க திம்மி தக்க திம்மி தா தெய் தெய் த து தெய் தெய்த தக்கிட்ட 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 தெய் தெய் து து தெய். இதே போல இடது பக்கமும் வரப்போகுது. தக்க திம்மி தக்க திம்மி தா தெய் தெய் த து தெய் தெய்த தக்கிட்ட 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 தெய் தெய் து து தெய் சரியா? இது ஒரு பகுதி. அடுத்தது பாருங்க, இது அடுத்த பகுதிய முழுமண்டிக்கு போக போறோமே, நேரமண்டியில தட்டி முழுமண்டிக்கு போக போறோம். தாங்கிடு தத்த தின்னா தெய் தெய் து தெய். அதே மாதிரி மற்ற பக்கம் தாங்கிடு நேர தட்டி தாங்கிடு தத்த தின்னா தெய் தெய் து தெய். நீங்க சுத்த போறோம் தாங்கிடு, தெரியுமா உங்களுக்கு? பிரம்மரி மாதிரி சுத்துறாம அப்படியே தாங்கிடு தத்த தின்னா தெய் தெய் து தெய். இந்த தாங்கிட்டு தத்தத்தின்னா ஒவ்வொரு தாங்கிட்டு தத்தத்தின் முடியல ஒரு தா கார்ப ஒரு அச்சர எண்ணிக்கை நிக்கிறான். தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய்த தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய்த தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய்ந்து ஒரு மாத்திரை நிக்கிறான். விளங்குதோ? அப்ப இப்ப நாங்கள் இந்த போர்விய ஆடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கையில தாளம் போடுவோம். தக்க திம்மி தக்க திம்மி தா தெய் தெய்த து தெய் தெய்த தக்கிட்ட 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 தெய் தெய் து தெய் தக்க திம்மி தா தெய் தெய்த து தெய் தெய்த தக்கிட்ட 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 தெய் தெய் து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய் தா. சரியா? இதில் கார்வையை இப்போ நான் விட்டுட்டு சொன்னான். தாளம் போடக்குள்ள கார்வையை நான் சேர்த்து சொல்லல, தெய் தெய் து தெய் தான் சேர்த்து சொல்லல. இப்போ இதில் இன்னொரு முறையும் இருக்குது. அந்த மிச்சம் இந்த மிச்சத்தை சொல்கிறேன்னு பாருங்க. இதில் தா கார்வையை நீங்கள் சேர்த்து சொல்லியும் போடலாம். தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய் த தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய் த தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய். தாளத்தை நீங்கள் சேர்த்தும் சொல்லலாம், அந்த கார்வையை சேர்த்து சொல்லலாம், சிவிட்டுட்டும் சொல்லலாம். சரியா? இப்போ நாங்கள் இந்த கோர்வையை ஆடி பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஐந்தாவது கோர்வை என்ன? அப்போ இது இரண்டாவது சரண கோர்வை. ஐந்தாவது கோர்வையை பகுதி பகுதியாக ஆடப்போகிறோம். அப்போ இப்போ ஐந்தாவது கோர்வையில் வர தக்க திம்மி தக்க திம்மி வலது பக்கம் வர்றது இடது பக்கம் வர்றது சேர்த்து ஆட போகிறோம். தக்க திம்மி தக்க திம்மி தாத்தை தேத சேர்க்க போகிறீங்க. தக்க திம்மி தக்க திம்மி தா தெய் தெய்த து தெய் தெய்த தக்கிட்ட 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 தெய் தெய் து தெய் தக்க திம்மி தா தெய் தெய்த து தெய் தெய்த தக்கிட்ட 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 தெய் தெய் து தெய். அடுத்த பகுதி தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய் மூன்று தரம் செய்ய போறீங்க. மூன்றையும் சேர்த்தெடுப்போம். தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய். இப்ப நாங்கள் இந்த கோர்வையை முழுமையாக ஆட போறோம். தக்க திம்மி தக்க திம்மி தா தெய் தெய்த து தெய் தெய்த தக்கிட்ட 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 தெய் தெய் து தெய் தக்க திம்மி தா தெய் தெய்த து தெய் தெய்த தக்கிட்ட 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 தெய் தெய் து தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் து தெய்.
இப்ப நாங்கள் அடுத்தபடியாக இந்த கோர்வைய சுரத்துக்கு முழுமையாக ஆட போறோம். சரி மக ரிதி சாணி தத சா சரி தத ச ப ப த சா சரி மக ரிதி சாணி தத சா சா சரி தத ச ப ப த சா ரி சா சாணி தத ப ம க ரி ரி சா சாணி த சரி ம ப த சாணி தத ப ப ம க ரி ரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாணி தத ப ப ம க ரி ரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாணி தத ப ப ம க ரி ரி சா சரி ச ப ம த ப ம ப த சா. சரி அப்படியே அப்ப இப்ப இந்த இந்த தாளத்தை திரும்ப இருக்கா நான் தாளம் போடுறேன், நீங்களும் தாளம் போடுங்க. தக்க திம்மி தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்கிட்ட 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 தெய் தெய் தித்து தெய் தக்க திம்மி தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்கிட்ட 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 தெய் தெய் தித்து தெய் தாங்கிட்டு தத்த தின்ன தெய் தெய் தித்து தெய் தாங்கிட்டு தத்த தின்ன தெய் தெய் தித்து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் தித்து தெய். சரியா, இப்ப இத நாங்கள் ஆடி பார்க்க போறோம். இந்த கூறு என்ன ஆடி பார்ப்போம். 1 2 தக்க திம்மி தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்கிட்ட 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 தக்கி தெய் தெய் தித்து தெய் தக்க திம்மி தாத்தை தேய்த்த தித்தை தேய்த்த தக்கிட்ட 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 தெய் தெய் தித்து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் தித்து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் தித்து தெய் தாங்கிட்டு தத்த தின்னா தெய் தெய் தித்து. சரி விளையல், இதை நாங்கள் சுரத்துக்கு அடப்போறோம். இப்ப கோர்ற சொல்லி ஆடிட்டோம், அடுத்ததாக சுரத்தோட அடப்போறோம். சரி, 1 2 சா சரி மக ரி ரி சாணி தத சா சா சரி தத ச ப ப தத சா சரி மக ரி ரி சாணி தத சா சா சரி தத ச ப ப தத சா ரி சா சாணி தத ப ம க ரி ரி சா சாணி த சரி ம ப த சா சாணி தத ப ப ம க ரி ரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாணி தத ப ப ம க ரி ரி சா சரி ச ப ம த ப ம ப த சா சாணி தத ப ப ம க ரி ரி சா சரி ச ப ம த ப ம ப த சா. சரி விளையாள், இப்ப இது சுரத்தோட நாங்கள் ஆடி பார்த்துட்டோம். இப்ப ஜாதீஸ்வரம் நாங்கள் ஆடி முழுமையாக முடிச்சாச்சு. தளங்கு தக்கத்திக்கு தக்கத்த திங்கண்ண தொம்மு தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி. சரி பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் அரபி ஜாதீஸ்வரத்தை முழுமையாக படிச்சிருக்கின்ற இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.